மொட்டை தலையாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கிற அப்படியா? அவங்க எத்தனை பெண்களோட பேசினாலும் அவங்க சுத்தமா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லு. அரை மெண்டலா கேள்விப்பட்டிருப்பேன், அரை மொட்டையா இருக்கா? வாய திறந்த நாத்தம், பல்லு விளக்குதா இல்லையான்னு தெரியல. பல்லு வளர்க்குற அளவுக்கு இவர் க்ளோஸ் அப் பண்ணிக்கிறாரப்பா. பெண்கள் பல்லு வளர்க்கலன்னு கிட்ட போய் பாக்குற அளவுக்கு இவர் என்ன வேலை பார்த்தாரு? கோழி நடக்கிற மாதிரியே நடக்குது. விட்டா நீ கோழிக்கும் ஒரு மாதிரி கூவி இருப்பாளுக்கு. முன்னாடி பின்னாடியெல்லாம் பக்கிட்டு அதை கேட்டு பக்கத்துல கல்லு இருந்தா எடுத்து விட்டு எறிவியா, இல்ல ரெண்டு செருப்பு எடுத்து நாலு போடுவியா? அதை விட்டுட்டு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிற. இந்த மாதிரி பசங்கியார்கள்லாம் உருவாகிறது இல்லை, உருவாக்கப்படுறாங்க. முடி போனதுக்கு எத்தனையோ பேர் எப்படியோ கதறி பார்த்துருப்பீங்க, ஆனா இவரு வசன ஆதாரத்தோட கதறாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இந்த முடி போனதுக்கு மனைவி சொல்லுது, எங்க உங்க அப்பா ஃபுட்பாலு? என்னவா வழுக்கு தலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஃபுட்பால். எங்க நிலாவை காணோம்? டேய், அது என்னடா மண்டைக்கு முன்னாடி பெயிண்ட் பிரஷ் மாதிரி ஏதோ தூங்கினது. முடியாது, இங்கெல்லாம் போயிடுச்சு. போல இவரு ஃபுல்லா சேவ் பண்ணி இங்க மட்டும் வச்சிருக்கிறாரு. அத கூட தூணு தும்முனா எகிரிட்டும் போல. சரி, இதுல சொல்ற கேரக்டர் இவரு தானோ? டேய் அப்பா, இவருக்கு 60 வயசுக்கு மேல ஆனாலும் கூட இவர் ஒரு கன்னி பையன். அப்படியா? நான் வேற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியில யாரோ சர்ச்சை அவரு சர்ச்சை கண்ட்ரோல்ல எடுத்து அப்படியே ஃபேமிலியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரா? அவங்க யாராவது இவருடைய மண்டைய பத்தி பேச? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் பேச வாய்ப்பு இல்ல. அவர் தொடர்ந்து நிலாவை காணோம், அதை போய் புடிச்சிட்டு வரலாம். என்னது நிலாவை காணோம்? எங்க பறக்கம் தட்டு இன்னும் காணோம்? மொட்டையா இருந்தா உங்களுக்கு அவ்வளவு கிண்டலா போச்சு. லேவியராம் 13:40 வாசி, மொட்டை தலைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறார். வாசி வாசி. ஏய் எந்திரிச்சுப்பா, கவனுக்கடா குந்து. சரி, கண்டிப்பாக இவரை தான் யாரோ மொட்டை தலை கிண்டல் அடிச்சிருக்காங்க. யாரோ இல்லை, அந்த டேக் ஓவர் பண்ண ஃபேமிலியாக இருக்கலாம். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையானாலும் சொல்லி வரும்போது சரியா, ஒருவேளை அந்த காலத்துல முடி விழுந்து வழுக்கை ஆவறதும் தீட்டுன்னு நினைச்சாங்க. அவன் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி இல்ல, முடி உதிர்ந்து வர மொட்டை ஆனாலும் தீட்டு கிடையாது. ஆனா அதே முடி கொஞ்சம் செம்பட்ட கலர்ல ஒரு ரெட்டிஷா மாறி ஒரு மாதிரி ஆச்சுன்னா அது குஷ்டரோகம். அவங்க ஒயிட்டா மாறினாலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சரியா, இதை கொண்டு போய் மொட்டையா இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறான்னு அது ஒரு ஆசீர்வாதமா எடுத்து எதோ பேசிட்டு இருக்காரு. மென்டலா கேள்விப்பட்டிருப்பேன், அரை மொட்டையா இருக்கா? அப்படியே இருந்தாலும் அது முடி கொட்டி சுத்தமா போனவன், இவர் முடிய சேவ் பண்ணி மொட்டையானவன், விரும்புவாங்க. ஏன் மொட்டை தலையா இருந்தாலும் சுத்தமா இருக்கிறாப்படியா? அவங்க எத்தனை பெண்களோட பேசினாலும் அவங்க சுத்தமா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. வேதம் அப்படியா சொல்லுது? வேதம் கண்டிப்பா இவரு தான்ப்பா அந்த கரெக்டர். இவர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு பதில் தான்ப்பா கொடுக்குறாரு. போன வீடியோல நாயின்னு சொல்லி பேசி பெண்கள் ஒரு வீடியோ பதில் கொடுத்தாருல, 25 கம்மியா இருக்கிற பெண்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டாருல, அத பாருங்க. அதை வச்சு நான் ஒரு கணிப்பு கணிக்கிறேன். இதுவும் இவரை தான், இவரு தான் பெண்கள்கிட்ட பேசினாலும் சுத்தமா இருக்கிறாங்களா? அது எப்படி? அது மொட்டை அடிச்சுதான் பெண்கள்கிட்ட பேசினாலும் சுத்தமா இருப்பாங்க. பார்க்காம பேசாதப்பா. வாலிய பொண்ணுகள் பாருங்க, எல்லாம் எல்லாம் இப்படி செய்வது இருக்குது, இப்படி எடுத்து இப்படி செய்வது இருக்குது பாட்டி மாதிரி. அப்புறம் செலுத்து இந்த சைடு குப்பகோணம் புதூர் மாதிரி ஒரு சைடுல போகுது. இருக்கா சிலர் இங்க ரவுண்ட் போட்டு மொத்தமா வலிச்சிருப்பாங்க, வைக்கிறவங்கள திட்டுறாரா
வர்ணிக்கிறாரே தெரியல பாரு. இனி சிலது இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது, ராக்கெட் விடுற மாதிரி. அது நல்லதா இருக்குது, அது நல்லதா இருக்குது, அது நல்லதா இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுமா பாத்தியா, அதுவும் நல்லதா இருக்கு. ஒரு அல்லையா சொல்லாமா, எதுக்குள்ள பெண்கள்லாம் இப்படி அப்படி இப்படி வரைஞ்சா வாரினா அதை திட்டுறாரா? நல்லா இருக்கு, அதுக்கு அல்லையா வேற சொல்லணும். அவர் திட்டலப்பா, வர்ணிக்கிறேன். அப்படி பாருங்க, ரெட்டை ஜடை போட்டு அப்படி எல்லாம் பிரிச்சு விட்டு வந்தா நல்லா இருக்கும். 90 வயசு கிளவி ரெட்டை ஜடை போட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி உடுத்தணும். வயசை பத்தி நீ பேசலாமா? வயசுக்கு ஏத்த மாதிரி உடுக்கணும். இந்த வயசுல இப்படிதான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்களா? அலங்காரமா இருந்த நல்லா பழிச்சு பழிச்சு அப்படி குளிச்சு சுத்தமா அலங்காரமா வந்தாதான் பாக்குறவன் கட்டிக்குவான். இல்ல நீ பாட்டுக்கு தங்க ரங்கன் வந்து எவன் தான் கட்டுவான்? இவர் பாஸ்டரா இருந்து போதிக்கிறாரா இல்ல புரோக்கரா இருந்து? தெரியலையே. அதை விட இன்னும் பெண்களை எப்படி எல்லாம் இவரு ஏளனமா பேசுறாருன்னு பாரு, ஏளனமா வர்ணிக்கிறாருன்னு பாரு. உன் படிப்புக்கு, உன் அழகுக்கு குயின் எலிசபெத் நீ. ஐயா பெயிண்ட் பிரஸ் நல்லா கேளுங்க, அங்க இருக்கிற சகோதரிமார்களே நீங்களும் நல்லா கேளுங்க. கேட்டுட்டு வெக்கமே இல்லாம அலையிலேயே சொல்லுங்க. அலையிலேயே சொல்லிட்டு அடுத்த வாரம் அதே இடத்துல போய் உட்காரு. அலையிலேயே சொல்லிட்டு அவருக்கு காணிக்க போட்டுருங்க. உன் படிப்புக்கு, உன் அழகுக்கு, உன்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு பேச்சு. முக்கா காலுக்கு புடவை. யாரோ இவரு நல்லா கலாச்சிக்கிறாங்க. முக்கா காலுக்கு புடவை. அது புடவையா ஃப்ராக்காப்பா? ஃப்ராக்கை தான் புடவைன்றானா? என்னடி ராக்கமா கட்டிட்டு போற மாதிரி? புருஷனுக்கு வெக்கமா இருக்குது கூட வர்றதுக்கு. வாய திறந்தா நாத்தம், பல்லு விளக்குதா இல்லையான்னு தெரியல. பண்ணிக்கிறாரப்பா பெண்கள் பல்லு விளக்குலன்னு கிட்ட போய் பாக்குற அளவுக்கு இவர் என்ன வேலை பார்த்தாரு? சுத்தமா இருக்கிற வேலையை பார்த்தாரு அவரு. சுத்தம் உள்ளவன், ஆனா மொட்டை மண்டையன் சுத்தம் உள்ளவன் சொல்லி வசனம் சொல்லி சொல்றாருல்ல, நல்லா நினைக்காதப்பா, தப்பா நினைக்காத. இன்னைக்கு சிலர் காலையில் பல்லு விளக்க மகசத்துல ஓடி வந்துட்டீங்க போல இருக்கு. இல்லாட்டி ஆண்டவர் பேச மாட்டாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்ல இல்லையா, இவரு பெண்கள் கிட்ட போயிட்டு சுத்தம் இல்லைன்னு பார்த்தோன்னே அப்படின்னு. உன்னுடைய அழகுக்கு, உன் நடைக்கு, கோழி நட, வாத்து நட, அண்ணன் நட, என்னென்னமோ நட நடக்க, பின்னி பின்னி நட. அது இவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் நடந்தா நம்ம ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைச்சுக்காங்க. அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்குதுன்னு சொல்ல அதே பாக்குற பத்தியா? டேய் சுமாரா, உனக்கு என்னத்த பேச தெரியுது? எப்பா அந்த சபை மக்களே, டேவிட் டேபர்நாக்கல் சபை மக்களே, நீங்க வேற வேற மாதிரி நடந்தா இவருக்கு பிடிக்கலையா? நார்மலா நடந்தாதான் இவருக்கு பிடிச்சிருக்கான். அதனால கொஞ்சம் நார்மலா நடந்து இவரை கொஞ்சம் பிரியப்படுத்துங்க. சிலர் கோழி மாதிரியே, கோழி சாப்பிட்டு 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 கோழி நிக்கிற மாதிரியே நிக்குது, கோழி நடக்கிற மாதிரியே நடக்குது. விட்டவனி கோழிக்கும் ஒரு மாதிரி கூவி இருப்பாளுக்கு. முன்னாடி பின்னாடியெல்லாம் பக்கெட் பெருசாயிடுச்சு. ஐயோ இதுக்கு மேல எங்களால கேட்க முடியல. டேய் முன்னாடி பின்னாடி பக்கெட் பெருசாயிருச்சுன்னு சொல்லி அதுக்கு அந்த சர்ச்சு மக்கள், சாரி குறிப்பா பெண்கள் சிரிக்குது பாத்தியா? முன்னாடி பின்னாடியெல்லாம் பக்கெட் பெருசாயிடுச்சு. என்ன எங்க போய்கிட்டு இருக்கு? அங்க ஒருத்தர் முன்னாடியும் பின்னாடியும் பெருசா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். அதை கேட்டு பக்கத்துல கல்லு இருந்தா எடுத்து விட்டு எறிவியா, இல்ல ரெண்டு செருப்பு எடுத்து நாலு போடுவியா? அதை விட்டுட்டு கேக்கப்பக்கன்னு சிரிக்கிற. இந்த மாதிரி பசங்கியார்கள் எல்லாம் உருவாகிறது இல்லை, உருவாக்கப்படுறாங்க. டேவிட் டாபர்நாக்கல் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஒருத்தன் வருவானே, முப்பரி நூல், முப்பரி நூல் ஒண்ணு, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பாருங்க. அவங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்து இதை என்னன்னு கேட்க மாட்டீங்க. அதான் இந்த பெந்தகோஸ்த ஆள மாதிரி மாறிட்டோம்னா வாய்க்கு வர்ற மாதிரி அப்படியே கடிந்து உபதேசிக்கிறதா, இந்த அப்படியே அக்கறையா இருந்து அப்படியே வா போன்னு பேசுறதா, இந்த ஃப்ராங்கா பேசுறதா? சரி நான் கேட்குறேன், ஏன் இவர் வந்து வெளியில இருக்கிறவங்கள தான் வந்து பக்கெட் பெருசா இருக்குன்னு எங்களை தான் சொல்லுவாரா? மேடையில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்ல மாட்டாரா? இல்லை எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு. இதெல்லாம் நீங்க வளர்த்து விடுறது தான் காரணம், புரியுதா? இப்படி ஒருத்தன் பேசுறான், அதையும் கேட்டு நீங்க சிரிக்கிறீங்கன்னா இவனெல்லாம் எங்க தரமா விடணும்? இவனெல்லாம் ஃபுட்பால் மாதிரி ஆக்கி ஒரு பறக்கத்தட்டுல போட்டு நீலாம் கமிச்சு விடணும்.